இனிய இரு மலர்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே அப்ப டவுன்லோட் பண்ணுங்க. என்னாச்சு? எதுவும் ஆகல, ஆனா எப்பவும் இப்படிதான் நடக்குது. என்ன நடக்குது? உங்களுக்கு என் நம்பர் ஞாபகத்துல இல்லல? இந்த விஷயமா? ஜஸ்ட் ஃபார் திஸ் நீயே சொல்லு, நாம நம்பரை ஞாபகம் வச்சுக்கணுமா இல்ல நம்பருக்கு சொந்தக்காரங்களை ஞாபகம் வச்சுக்கணுமா? நான் இந்த கேட்டகரியில வரேன். நீ 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 எந்த கேட்டகரியிலயும் வர மாட்டே. இல்ல இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ எல்லாத்த விட மேலானவ. உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், எப்படி நடந்துக்கணும் என்னங்கிறது எல்லாமே தெரியும். நீ ரொம்ப ஸ்பெஷல். ஸ்பெஷல் கேட்டகரி என்ன? பெரிய ஸ்பெஷல் அப்படி ஸ்பெஷல் கேட்டகரி சேர்ந்தவங்களோட நம்பர் தான் மறந்துட்டீங்களா? நம்பர் மறந்துட்டானா? மத்தது எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் எல்லாம் ஞாபகம் இருக்கு. நாம முதல்ல எப்ப சந்திச்சோம்? ஆர் யூ சீரியஸ்? முதல் தடவை சந்திச்சோமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? நாம தான் முன்னாடியே இருக்குமே, இப்பதான் சந்திச்சோம். இது என்ன பதில்? இல்ல இதுதான் கரெக்டான பதில். நீ போயிலாம் சொல்ல முடியாது. நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, கரெக்டா? இப்ப அடுத்த 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 கேள்வி. சரி, நாம முதல்ல எப்ப சண்டை போட்டுக்கிட்டோம்? சண்டை போட்டுக்கிட்டோமா? ரவுடிங்க துரத்திக்கிட்டு இருக்க நேரத்துல காமெடி வேணுமா? முதல் தடவைனா நம்ம இப்பெல்லாம் மீட் பண்றோமோ அப்பெல்லாம் சண்டை போட்டுக்கிறோம். இதுல என்ன முதல் தடவை? இட்ஸ் ஆல்வேஸ் எ நியூ டைம். அடுத்த க்வெஸ்சன். சரி, எனக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல நாம இல்ல, எப்ப நீங்க சாரி எனக்கு சொன்னீங்க? குழந்தைங்க ஆடுற கேம்லாம் ஏன் ஆடுற? தப்பா நீ கேள்வி என்ன கேக்குற? உனக்கு தெரியல நான் சாரி சொல்ல மாட்டேன். எனக்கு சாரி சொல்லிருக்கேன். நான் எப்ப சொல்லிருக்கேன்? அப்படியா? அது சரி, ஓகே. அப்ப எப்ப நம்ம முதல் தடவையா? போதும் போதும், தாங்க முடியல, நிறுத்திக்க. நான் சொல்றதை கேளு, கேக்குறதா நல்லதா கேளு. இப்பதான் நமக்கு கல்யாணம் இருக்கு, நாம ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றோம். ஏதாவது ரொமான்டிக்கா கேளு. அது எப்படி கேக்கணும்னா, நான் உனக்கு எப்ப ஐ லவ் யூ சொன்னேன்னு. அப்புறம் கேளு, முதல் தடவை நான் எப்ப உன்ன என்னோட சேர்த்து அணைச்சுக்கிட்டேன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் எப்ப நான் உன்னை முதல் தடவையா கிஸ் பண்ணனு கேக்கணும். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி கேளு. அதுக்கப்புறம் முதல் தடவையா? போதும் போதும் போதும், இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏன் ஞாபகம் இருக்குன்னு அதை பத்தி கேட்க மாட்டே இல்லையா? கேளு. ஏ, வருஷம் பூரா ராத்திரியில நடக்கும். இல்ல, ஐ மீன் மதியானத்துக்கு மேல என் மூளை வேலை செய்யாதுல்ல. எனக்கு சண்டை போடுற விஷயத்த பேச விருப்பம் இல்ல. நான் உன் கூட சேர்ந்திருக்க முதல்ல அன்பான விஷயங்களை நினைவுல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கூட சேர்ந்திருக்கும் போது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன். என்னால மறக்கவும் முடியாது. அதனால உன்னை தவிர எந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்படல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ என் முன்னாடி இருக்கும் போது அப்ப நான் எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன், எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். அப்ப நான் உங்க கூட இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவீங்களா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க பாரு, நான் உன்னை இது வரைக்கும் மிஸ் பண்ணதா நினைச்சதே இல்ல. அதுக்கு காரணம், எப்பவும் நீ என் பக்கத்துல இருக்கிறதா நான் நினைச்சுப்பேன். ஏன்னா அப்படி நினைக்கும் போதுதான் நான் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா உணர்றேன். அதனால நீ என் பக்கத்துல இருந்தா அது போதும். ஓகே, நீங்க எப்பவுமே இதேதான் பண்ணுவீங்க. உங்ககிட்ட யாராலயும் பேசி ஜெயிக்க முடியாது. இப்படியே பேசி பேசி பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு மத்த விஷயத்தை எல்லாம் பேசி என்ன பேச வேண்டியது இருக்கு? நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், அவ்வளவுதானே? இதுக்கு மேல லைஃப்ல என்ன தேவை? எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. எல்லாம் புரிஞ்சிட்டா அப்புறம் எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசி டைம் வேஸ்ட் பண்ற? பக்கத்துல இருக்கல வந்து என்ன அழைச்சிக்க வேண்டியதானே? இனிய இரு மலர்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே. அப்ப டவுன்லோட் பண்ணுங்க.